கடந்த 2 வருட ஆட்சியில் நாடு அதல பாதாளத்திற்கு இட்டுச் செல்லப்பட்டுள்ளதாகவும், இதனால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொருட்களின் விலை, மண்ணெண்ணெய் விலையால் மீனவர்களின் பிரச்சினை மற்றும் பாடசாலை மாணவர்களின் போசாக்கு குறைபாடு மற்றும் கல்வி நிலை தொடர்பிலும் இதன் போது கருத்து தெரிவித்தார். கல்வியலாளர்களை கொண்ட ஒரு நாடு, இந்த நாட்டை இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய இருப்புக்காக நாசப்படுத்தி கடந்த 2 வருஷ காலத்துக்குள்ளே இந்த நாடு இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த நாட்டை கட்டி செல்லுமோ, இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு என்பது ஏக்கமாக இருக்கின்றது. இனி அவ்வாறான ஒரு மோசமான நிலையை இந்த நாட்டிலே கடந்த 2 வருட காலத்துக்குள் இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறுகளை ஒன்றொன்றாக நாங்கள் சொல்லி நேரத்தை நான் கழிக்க விரும்பவில்லை. என்றாலும் அண்மையிலே யுனிசெஃபுடைய அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய மாணவ செல்வங்கள், இந்த நாட்டின் எதிர்கால சொத்துக்கள், இன்று அவர்களுடைய நிலை பரிதாபகரமான நிலை. அவர்களுடைய போசாக்கின்மை காரணமாக அவர்கள் பாதிக்கப்படுகின்ற விதம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் பாடசாலைகள் 2 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்ததனால் இன்று பாடசாலை கல்வியில் பெரிய பாதிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த பொருட்களுடைய விலை 300 மடங்கு, சில பொருட்களுடைய விலை. நாங்கள் இந்த ஆட்சியை பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது இருந்த பொருட்களுடைய விலையோடு ஒப்பிடுகின்ற பொழுது எல்லா பொருட்களும் 300 மடங்கு, 400 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தினால் வாழ முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாத இந்த துர்ப்பாக்கிய நிலையிலிருந்து அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையாவது இந்த அரசாங்கம் அவசரமாக திட்டமிட்டு ஒரு சாதாரண நிலை விலையிலே கொடுப்பதற்கு அதற்கான விலை கட்டுப்பாடுகள் இன்றில்லை. வியாபாரிகள் தான் விலைகளை தீர்மானிக்கின்ற ஒரு மோசமான நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. இன்று டாலர் தட்டுப்பாடு காரணமாக இந்த மாதிரியான நிலை வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வந்து பல அமைப்புகளை தடை செய்து அவர்களுக்கு உலகங்களில் இருந்து பல மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வந்த இனாமாக வழங்கப்பட்ட எத்தனையோ கொடுப்பனவுகள், எத்தனையோ திட்டங்கள், அனாதைகளுக்கான கொடுப்பனவுகள் எல்லாம் இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டுக்கு வரவேண்டிய நல்லதை கூட கடந்த 2 வருட காலத்துக்குள்ளே இருந்த ஆட்சியாளர்கள் தடுத்து, அதாவது இந்த நாடு இன்று எல்லா துறையிலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே வெட்டு அதிகரிப்பு என்பது ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல எரிபொருட்களுடைய விலை அதிகரிப்பு, குறிப்பாக மீனவர்கள் இன்று மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பினால் இன்று அவர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். அந்த விலைக்காவது மண்ணெண்ணெயை பெற முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எனவே அமைச்சர் அவர்கள், காஞ்சன் அவர்கள் அந்த மீனவர்களுடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போல விவசாயிகளுடைய நிலை மோசமாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான டீசல் வசதிகளையும் செய்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும், அதே போல பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒரு ஆபத்தான சட்டம், அதை பயன்படுத்துவதை இந்த அரசு நிறுத்த வேண்டும். அந்த சட்டம் மீள அமைக்கப்பட வேண்டும். அதனூடாக பாதிக்கப்பட்ட ஒருவன் என்ற வகையில் இன்னும் எத்தனையோ தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் சிறையிலே அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் அவசரமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே போல இன்று இருக்கின்ற விவசாயம் பஞ்சம், அதாவது இந்த அரிசியை இறக்குமதி செய்கிறோம், ஏனைய உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்கிறோம், எமது காணிகள் இன்று வனவளங்கு திணைக்களத்துக்கு கீழே அல்லது வனஜீவி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அல்லது இராணுவத்துடைய கட்டுப்பாட்டு கீழே என்று அநியாயமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்கள் காணிகள் என்று மக்களுக்குரிய காணிகள் அடாத்தாக கெசட் பண்ணப்பட்டு அல்லது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை மக்களுக்கு விடுவிக்கின்ற பொழுது அதனுள்ள அதிலே விவசாயம் செய்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்கின்ற பொழுது இந்த பஞ்சத்தை போக்குவதற்கான வசதியாக அது ஒரு காரணமாக அமையும். எனவே இன்று திருவில்காரர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். அன்றன்று அதாவது 10 லட்சம் பேர் மட்டுமே இருக்கிறார்கள் திருவில் சொந்தக்காரர்கள். திருவில் ஓடுகின்ற சாதாரண இன்று சில பட்டதாரிகள் கூட தொழில் இல்லாதவர்கள் திருவில் ஓடுகின்ற நிலை. எனவே அவர்களுடைய அவர்களுக்கு வழங்குகின்ற அதாவது பெட்ரோலுடைய அளவு போதுமானதல்ல. எனவே அதை அதிகரித்து வழங்குவதற்கான ஏற்பாட்டை அமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். அதே போல இந்த திட்டமிடல் இல்லாமல், பொருளாதார திட்டமிடல் இல்லாமல், தனக்கு விரும்பியதையெல்லாம் கடந்த 2 வருட காலமாக இருந்த அரசாங்கம் செய்ததனால் தான் இந்த நாடு இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் கேள்விப்படுகிறோம், அமைச்சர் பதவிகளை கேட்டு லிஸ்டை ஜனாதிபதிக்கு அனுப்புவதாக, தயவு செய்து அவ்வாறான வேலைகளை செய்யாதீர்கள், அமைச்சர்களை அதிகமாக நியமிப்பதன் ஊடாக நாட்டு மக்களை இன்னும் கோபத்துக்குள்ளாக்காமல் ஒரு சிறு தொகை அமைச்சர்களோடு நீங்கள் இந்த நாடு இருக்கின்ற முக்கட்டான நிலையிலிருந்து விடுபடுவதற்கு IMF கூட சொல்லியிருக்கிறார்கள் மக்களுடைய மெண்டேட்டை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவசரமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு சென்று மக்கள் விரும்புகின்றவர்களை மீண்டும் இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதன் ஊடாக மட்டும்தான் இந்த நாட்டிலே ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு பொருளாதாரத்தை, மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம். அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த ஜனாதிபதியிடம் கேட்டு விடைபெறுகிறேன்.